ஆர்யாவுக்கும் த்ரிஷாவுக்கும் விரைவில் திருமணம் நடக்க போது அப்படின்னு சமூக வலைத்தளவாசிகள் அனைவருமே பேசி வந்துட்டு இருக்காங்க எப்படி இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி செஞ்சு த்ரிஷாவோட ட்விட்டர் பக்கம் போய் பாருங்க உங்களுக்கே ஆதாரம் தெரியும் அப்படின்னு நம்மளே கன்வின்ஸும் அப்படி என்னடா நடக்குது அப்படின்னு திருஷாவோட ட்விட்டர் பக்கம் போய் பார்த்தா அதுக்கப்புறம் தாங்க எல்லாமே ரொம்பவே வெளிச்சத்துக்கு வந்துட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆர்யாவும் த்ரிஷாவும் பேசிக்கிற விதம் தாங்க நம்மளுடைய த்ரிஷா வந்துட்டு ட்விட்டர்ல வந்து ரசிகர்கள் கூட பேசிட்டு இருக்காங்க அப்ப ஒரு ரசிகர் என்ன கேட்டிருக்காருன்னா ஆர்யா வந்து வந்துட்டு தற்போது எங்க வீட்டு மாப்பிள்ளை மூலமாக மனப்பெண் தேடினாரு ஆனா அவருக்கு யாருமே ஒர்க் அவுட் ஆகல உங்களுக்கும் வந்துட்டு நிச்சயதார்த்தம் வரைக்கும் நடந்து முடிஞ்சு ஆனா கல்யாணம் நடக்கல காரணமும் நீங்க சொல்லிட்டீங்க உங்களை வந்துட்டு படத்துல நடிக்க விடல அதனாலதான் வந்துட்டு நீங்க அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு சோ நீங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரே ஏஜ்ல இருக்கீங்க நல்ல பேரா இருப்பீங்க நல்ல ஜோடி பொருத்தமும் இருக்கு ஏன் நீங்க ரெண்டு பேருமே திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று ஒரு வில்லங்கமான கேள்விதான் அந்த ரசிகர் வந்துட்டு திருஷாவிடம் கேட்டாங்க திருஷாவும் வந்துட்டு ரொம்ப ஓப்பனாவே வந்துட்டு நானும் ஆர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா அடுத்ததான் வந்துட்டு ஆதியாவே டைரக்டா த்ரிஷாவுடைய ட்விட்டர் பக்கத்துல கல்யாணம்தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம்தான் கட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியா ஒரு ட்விட்டும் போட ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி அவங்க சர்வம் என்ற படத்துல நடிச்சிருக்காங்க ஆரியாவை எப்பவுமே த்ரிஷா வந்துட்டு டியர் அப்படிதான் கூப்பிடுவாங்க அதே மாதிரி நம்மளுடைய ஆரியாவும் த்ரிஷாவை டார்லிங் அப்படிதான் கூப்பிடுவாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஜோடி பொருத்தமும் இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும் அதனால இவங்க ரெண்டு எதுவுமே திருமணம் செஞ்சுக்கிட்டா நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி தற்போது சமூக வலைதளவாசிகள் அனைவருமே பேசி வந்துட்டு இருக்காங்க போற பார்த்தா இது உண்மையா நடக்கிறதுக்கும் பல வாய்ப்புகள் இருக்கும் மேலும் இது போன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க